ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் சிக்கன் 65 பண்ணுவோம். சில நேரங்களில் அது ஹார்டாக வந்துடும், நிறைய நேரத்தில் சிக்கன் 65 நமக்கு மிச்சமாயிரும். மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஹார்டாக தான் வரும். ஸோ அப்படி ஹார்ட் ஆகிட்டா வீட்டில் இருக்க யாருமே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் பல்ல மாட்டுது. ஸோ அப்படிலாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அதை இப்படி சாஃப்டாக நொடியில் மாத்துறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சிக்கன் 65 வறுத்ததை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சும்மா வெங்காயத்தை வறுத்து வச்சுருக்கேன், அது மேலே போட்டு வச்சுருக்கேன். எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஈஸியாக நீங்கள் சிக்கனை வந்து சாஃப்டாக ஆக்கிடலாம். அதுவும் ஒரு புதுவித ரெசிபியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சிக்கன் வறுத்த ஆயில் இருக்கும் இல்லையா, அதே ஆயிலே கூட ஊற்றிக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக ஆயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ நான் அந்த ஆயில் ஊற்றி ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி போடுங்க. கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் அதில் என்ன சேர்க்குறேன்னா, இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ஏற்கனவே நம்ம சிக்கன் 65 போட்டிருப்போம், ஸோ இது கம்மியாக போடுங்க. மல்லித்தழை நல்லா ஒரு சின்ன கையால் மல்லித்தழை போட்டு நல்லா பொடிசாக நறுக்கி எல்லாத்தையுமே வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சாஸ் ஊற்றுறோம். டொமேட்டோ சாஸ் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் தக்காளி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நான் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஊற்றுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டாக ஃபுல்லாக நல்ல சிக்கன் வந்து உங்களுக்கு ஹார்டாக இருக்கதே தெரியவே தெரியாது. ஸோ நீங்கள் மிச்சமான சிக்கன்லேயும் பண்ணலாம், இன்கேஸ் ஹார்டாக இருக்க சிக்கன்லேயுமே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சிக்கனும் சாஃப்டாகிடும், உங்களுக்கு ரெசிபியும் ரொம்ப இன்னோவேஷனாக இருக்கும். பாருங்கள், நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ கரைச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துட்டோம். சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க, இல்லைன்னா 1 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. நான் இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தான் போடுறேன் என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஸோ மிளகாத்தூள் போட்டாச்சு, இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சிக்கனை என்ன நம்ம ஏற்கனவே மிச்சமாயிருக்கு இல்லை ஹார்டாயிருக்கு சிக்கனை என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படியே கையால் உதுத்து விட்டிங்கன்னா உதுந்துக்கும். நான் சின்ன சின்னதாக செஞ்சு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு இப்படி இருக்குது. நீங்கள் பெருசாக இருக்க சிக்கனையுமே நல்லா சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. ரொம்ப பொடிசாக ஆக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக ஆக்கி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல இந்த பீசஸை போட்டு நல்லா கிளறுங்க. கிளறிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிரும். அதே சமயம் டேஸ்ட் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கும், நீங்களே நம்ப மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனும் உங்களுக்கு சாஃப்டாயிரும். ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்க்கு சர்வ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக நம்ம இதில் வந்து நல்லா பொடிசாக நறுக்கு, நம்ம மல்லித்தலை இருக்கு இல்லையா, நல்லா பொடிசாக நறுக்கி அந்த மல்லித்தலையை போடுங்க. போட்டு இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு கொடுத்தாலும் நோ சொல்லாமல் கட்டாயம் சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பஸ் டூ ப்ளூமை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய நிறைய எளிமையான சமையல்கள் வந்துட்டுருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.